சீம் பண்றதுக்கு இது நம்ம பிளாஸ்டிக் டேங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி கிளீன் பண்ணணும். ஆமாம், வேற வழியே இல்லை கிளீன் பண்ணுறது. இதுக்கு அந்த சாவையே கிடையாது. ஒரு வீக்லி மந்த்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதை கழட்டி விட்டு மேலே வந்து டியூப்ல அடிச்சோம்னா கூட போதும், அவ்வளோ டஸ்ட் தான் அதில் படியும், அதுக்கு மேலே டஸ்ட் படியாது. ஓகே. இப்போ நம்ம கிட்ட அப்படின்னா இந்த ஒரு 4 அடி ஸ்டாண்டிலேயே நம்ம டேங்க் மேலே வச்சுட்டு கீழே ஏரோப்ளான்லேருந்து தண்ணி பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் கஸ்டமர். அதாவது இதிலேயே வந்து பியூரிஃபையரும் வர்ற பைப்பில் வர தண்ணி மட்டும் நமக்கு பியூரிஃபை தண்ணி அந்த ஒரு மெத்தட் கஸ்டமர் ஒருத்தர் கேட்டார், அவரோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குங்க சார். இங்கே கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கில் இப்படி வச்சு கொடுத்து எல்லாத்தையும் பிளாஸ்டிக் டேங்க் இருக்கும் இல்லைங்களா, அதிலே வந்து எஸ்எஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த டேங்கோட என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பில் அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். அதாவது மேனுஃபேக்சர்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஐட்டம் ஓகேங்களா. ஸோ அதாவது நார்மலாக வந்து எல்லா வீட்லேயுமே இந்த கருப்பில் டேங்க் சிம்டெக்ஸ் டேங்க் ஒன்று இருக்கும். ஸோ பிராண்ட் வந்து சொல்ல விரும்பல, நிறைய பிராண்டில் வந்து வச்சுருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போது எஸ்எஸ் டேங்க் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்குவோம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். ஸோ நம்ம யூனிட் எங்கே இருக்குது? பக்கத்தில் நம்ம யூனிட் இருக்குது. ஓகே, இங்கே என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க? இங்கே நம்ம எஸ்எஸ் டேங்க் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆரோப்ளான்டோட ஸ்கிட்டு இந்த மாதிரி ஆரோப்ளான்டெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் டேங்க் அந்த கருப்பில் டேங்க் இருக்கும். ஓகே, பட் இந்த டேங்க் வைக்கிறதுனால என்ன பயன் சார்? நம்ம பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஆட் ஆகும் சார். தண்ணி ஹீட் ஆகும்போது அந்த இந்த வெயில் பரனால தண்ணி ஹீட் ஆனால் கெமிக்கல்ஸ் ஆட் ஆகும். ஓகே, யூஸ் பண்ணுற கெமிக்கல் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுற தண்ணியில் ஆட் ஆகும், அதனால் நமக்கு நிறைய நோய் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நம்ம எஸ்எஸ் டேங்க் யூஸ் பண்ணுற நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி ஹீட் ஆகாது, வெயில் வச்சா அந்த 30% அதுலேருந்து வர 30% நமக்கு இதில் ஹீட்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அந்த நோயிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓ, நோய் இருந்தாலும் வராமல் நம்ம இருந்து பார்த்துக்கலாம் இந்த எஸ்எஸ் டேங்க் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இன்னொரு சின்ன விஷயம், அதாவது நம்ம அந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாத அளவுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. பட் இது நம்ம சின்ன ஒரு பாத்திரத்தை வெயிலில் வச்சா கூட ஹீட் ஆகும். ஆமாம் சார். பட் இந்த எஸ்எஸ் டேங்க்கில் எப்படி ஹீட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? ஹீட் ஆக மாற்றம் சொல்ல முடியாது, ஹீட் ஆகும் பர்சன்ட். இந்த பிளாஸ்டிக் டேங்கோட 30% ஹீட் கம்மியாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க இவ்வளோ இதாக சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அதுக்கு இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வரோம். இல்லைன்னா இது நம்ம ஜனங்களுக்கு வந்து மத்தியில் கொண்டு வரணும்னா அதுக்கான ரீசன்ஸ் இருக்கும்ல, இல்லாமல் அவங்க கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கு இதுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துல பார்த்தோம்னா நம்ம பிளாஸ்டிக் டேங்க் கூட அந்த டேங்கில் இருக்கிற 30% தண்ணி நமக்கு ஹீட்டு கம்மியாக தான் வருது. டெஸ்டிங்கில் பார்த்து ரிப்போர்ட் வந்து 30% கம்மியாக தான் ரிப்போர்ட்டே இருக்கு. ஆ, ரிப்போர்ட்டே இருக்கு. சூப்பர். இப்போ எவ்வளோ லிட்டரில் நம்ம டேங்க் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம 100 லிட்டர் வந்து 5000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். 100 லிட்டர்ல 5000 லிட்டர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கா எல்லாத்துக்குமே ஒரே அடி ஸ்டாண்டு தான் வரும். இது அந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஒரே அடி ஸ்டாண்டு தான் வரும். ஓகே, பட் இப்போ கஸ்டமர்லாம் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி 3 அடி 4 அடி 5 அடி இந்த மாதிரி ஹைட்டில் பண்ணி கொடுத்துடலாம். ஓ, நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஓகே, இப்போ இதை கிளீன் பண்ணுற மெத்தட், நம்ம வந்து டேங்க்கை வந்து கிளீன் பண்ணுற மெத்தடாகட்டும் சரி, தண்ணி இதில் வந்து இன்னொன்று வேறு பூசை வேறு வச்சுருக்கீங்களா, இது என்னது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் நம்ம அந்த ஆர்ஓ பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஆர்ஓ. ஆமாம் சார். அந்த பிளான்ட்ல வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்டில் தனியாக பிளான் போட்டு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தனி டேங்க் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட அப்படின்னா இந்த ஒரு 4 அடி ஸ்டாண்டிலேயே நம்ம டேங்க் மேலே வச்சுட்டு கீழே ஆர்ஓ பிளான்ட்லேருந்து தண்ணி பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் கஸ்டமர். அதாவது இதிலே வந்து பியூரிஃபையரும் வர்ற பைப்பில் வர தண்ணி மட்டும் நமக்கு பியூரிஃபை தண்ணி அந்த ஒரு மெத்தட் கஸ்டமர் ஒருத்தர் கேட்டார், அவரோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சூப்பர். இதிலே வந்து அந்த மெத்தட் பண்ணிட்டு கஸ்டமர் கேட்கறது தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இது என்ன மெட்டீரியல், எதுக்காக இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிறீங்க சார்? இது கிரேடு பார்த்தீங்கன்னா SS304 ஃபுட் கிரேடு சார். ஃபுட் கிரேடு. ஓகே, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் ஆகாது. ஓகே, வந்து நினைக்கல் கேட்டிருந்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்ல இன்னர்லையும் மிரர் ஃபினிஷிங் சார். இது இதுங்களா? ஆமாம், இது அவுட்டர்லையுமே இன்னர்லையுமே வந்து மிரர் ஃபினிஷிங்னால தண்ணி ஹீட் ஆகுது நமக்கு. ரைட். இந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறத ஹீட் ஆகுது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7000 வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் டேங்க் வந்து நான் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருவேன். பட் இதோடைய காஸ்ட் எவ்வளோ வருதுங்க சார்? இது மார்க்கெட்டில் கொடுக்கற விட பெஸ்ட்டாக தான் அங்கே கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அது எதனாலன்னு அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறதுனால என்னால் தீமை தன்மைகள் வருதுன்னு கஸ்டமருக்கு தெரியறதில்ல.
அதனால தான் சரி மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த ஒரு கஷ்டத்தில் கொண்டு வந்துடலாம், எஸ்எஸ் டேங்க் யூஸ் பண்ண சொல்லி கொண்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் கொடுக்குற பெஸ்ட்டு சீப்பாக பிரச்சனை தான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஆன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டேரெக்டாக உங்கள்கிட்ட சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம், டேரெக்டாக வாங்கிக்கலாம் சார். ஓகே, எல்லா பக்கம் நீங்கள் வந்து அதாவது நான் தூரமாக இருப்பேன் ஆர்டர் பண்ணுவேன் அப்போ எனக்கு அனுப்பிச்சு விடுவீங்க? இங்கே நான் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது ஃபிட்டிங்ஸ் எல்லாங்க சார், மெயினான ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. வீட்டில் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு அதில் இருந்தால் வரலைனா இன்னும் அவுட்டு மேலே இருக்கும் கீழே அவுட் இருக்கும். ஓகே, கீழே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளஷிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ளஷிங் பண்ணுறதுக்கு இது நம்ம பிளாஸ்டிக் டேங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணணும், ஆமாம், வேறு வழியே இல்லை க்ளீன் பண்ணுறது. இதுக்கு அந்த சாவையே கிடையாது. ஒரு வீக்லி மந்த்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதை கழட்டி விட்டு மேலே வந்து டியூப்ல அடித்தோம்னா கூட போதும், அவ்வளோ டஸ்ட்டு தான் அதில் படியும், அதுக்கு மேலே டஸ்ட் படியாது. ஓகே ஓகே, உள்ளே க்ளீனாக வெளியே வந்துடும், நம்ம உள்ளே இறங்கி க்ளீன் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ இந்த நம்ம ஆற்று தண்ணி ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி கூட மேலே ஏற்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் மண் உட்காந்துக்கும் இல்லை வந்து பாசம் கட்டிக்கும். ஸோ இந்த இதில் எப்படிங்க டேங்கில்? ஸோ இந்த டேங்கில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம போர் வாட்டர் மெயினாக யூஸ் பண்ணக்கூடாது, உப்பு தண்ணி வர மாதிரி தண்ணி இதில் யூஸ் பண்ணக்கூடாது, டேங்க் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம நல்ல தண்ணிக்கு மட்டும்தான் நம்ம இந்த டேங்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, 5 to 10 years நல்ல தண்ணிக்கு யூஸ் பண்ணால் 5 to 10 years தாராளமாக நாங்கள் கேரண்டி கொடுக்கலாம். ஆனால் பேசிக்காக இப்போ இருக்கிற எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி வந்து கிடைக்கிறதுல போர் வாட்டர் தான் நிறையா வந்து எல்லாம் போர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம யூஸ் ஆகும்? போர் வாட்டருக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம சொல்லி கொடுத்துடலாம் கஸ்டமர்கிட்ட சார் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்துடலாம், வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்ம கம்பெனியை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுல்ல சார். அதனால முன்னாடியே சொல்லிடுறது போர் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம், நல்ல தண்ணிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகல் டைப் சார், 1000 liter. ஓகே, எஸ்எஸ் டேங்க். இதே நமக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹைட்டாக வைக்க முடியாது, எங்களுக்கு வந்து ஹரிசோண்டர் டைப்பில் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்கு, காமிக்கிறதுக்கு டெமோ பீஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அவங்க இது பண்ணல. ஸோ என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ வந்து இதை இப்படி திருப்பி கூட வச்சுக்கலான்றீங்க? வச்சுக்கலாம். இப்போ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிப்பாட்டுற இடம் இல்லை, ஹரிசோண்டர் டைப்பில் எங்களுக்கு வைக்கிற மாதிரி தான் இடம் இருக்குது, அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா தாராளமாக வைக்கலாம், சந்தேகமே இல்லை. அந்த டைப்பில் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அது மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்கு, ஆனந்தமாக எடுத்து அதுக்கு ஸ்டாண்டுங்க, அதுக்கு ஸ்டாண்டு நாங்கள் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோங்க சார். வெளியே வாங்குறதுக்கும் மேனுஃபேக்சர்ட்டை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம் சார், இப்போ மேனுஃபேக்சர் நம்ம டைரெக்டாக வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். கண்டிப்பாக சார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது ப்ரைஸ் சொல்ல முடியுமா சார்? இது 250 liter சார், 250 liter. இது ஆமாம் சார். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 12000 சார். ஓகே ஓகே, 12000. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 liter. இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்தில் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20000 சார். ஓகே, 20000. இது 500 liter. இது மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 14000. ரைட், இது வந்து இந்த மந்தோட சார் இந்த நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். எதுக்காக இப்போ இருக்கிறது இந்த மந்த்னு சொல்கிறீங்க சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஓ மெட்டீரியல் சார். இது அது மந்த்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது எஸ்எஸ்க்கு. அப்போ நம்ம இப்போ ரேட் சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு அவங்க கூப்பிடுவாங்க சார் இந்த ரேட்டு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி 2 months கழிச்சு கூப்பிட்டாங்கன்னா நமக்கு அந்த ரேட்டில் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அப்போ இருக்கிற ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார். ஸோ கஸ்டமர் எப்போ பார்த்து கூப்பிட்றாங்களோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதாவது எஸ்எஸ்ஓட அந்த பிளேட்டிங், அந்த ஒரு பிளேட்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஷீட்டு, அந்த ஷீட்டோட ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். என்ன மீறினா அதிகபட்சமாக ஒன்றும் மாறாது, பெரிய அளவுக்குலாம் மாறாது சார், மீடியம் ஒரு ரேஞ்சில் தான் மாறும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் என்ன டேட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணி கேளுங்க, அவங்களே வந்து ரேட் டிஃபர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ 5000 எவ்வளோ வருதுங்க ப்ரோ? சார் 5000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90000 வருது சார். 90000 வருது. அதாவது இது எவ்வளோ சொன்னீங்க? 250 liter வந்து பார்த்தீங்கன்னா 12000 சார். 12000 இது 14000 சார். 14000. ஓகே, 12000 ஒரு 90000 வரைக்கும் இருக்குன்றீங்க. ஸோ மோஸ்ட்லி யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க சார்? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு சைடில் தான் சார் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகே, ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருக்காங்க மெயினாக, அப்புறம் 2-3 காலேஜஸில் வாங்கியிருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல, காலேஜஸில் வாங்கியிருக்காங்க. ஓகே, 3வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு இது இருக்குது ரெசிடென்சி ஒன்றுச்சுங்க சார், அங்கே ஒரு டைம் வாங்கியிருக்காங்க, பின்ன கேரளா சைட்லேயும் வாங்கிட்டு இருக்காங்க சார். ஓகே, நிறைய வந்து போயிட்டே இருக்கு இல்லைங்களா? போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாடு தவிர்த்து மற்ற இடம், அதாவது நார்த் ஆகிடும் சரி, சவுத்தில் கீழே வந்து இந்த பக்கம் கர்நாடகா அந்த மாதிரி ஆகிடும் சரி, அங்கே வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உங்களால் இது அனுப்ப முடியுமா? கண்டிப்பாக சார், ஷோர், கண்டிப்பாக. நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம எங்கே வேணாலும் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் சார். ஓகேலேயும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது யூஸ் பண்ணுறதுக்காக. என்ன சொல்கிறீங்க, பாலுமே வந்து இதில் பாலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் சார், ஒரு பிரச்சனையும் வராது சார். அவங்களும் வந்து எங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க சார், எஸ்எஸ்ஓட டேங்க் வேணும் எங்களுக்கு, இந்த மாதிரி பால் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பாலுக்கு எஸ்எஸ் டேங்க் வேணும் சொல்லி அவங்களே கேட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ரைட் ரைட் ரைட், சூப்பர். இது டேங்கை பற்றி பேசிட்டோம், இப்போ மூடி பற்றி சொல்லவே இல்லையே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி அதே தான் சார், 304 gauge தான் மூடி செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த மூடி இருக்கு. ஓகே, இந்த மூடி இது வந்து பார்த்தீங்கன்னா 2 lock கொடுத்துருக்காங்க சார். ஓகே, இந்த 2 lock நம்மளோட ஸ்டாண்ட், நம்மளோட டேங்கில் வந்து 2 lock இங்கே கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கில் இப்படி வச்சு கொடுத்து வச்சு இங்கே ஒரு போல்ட்டு போட்டோம்னா போதும் சார், எந்த ஒரு டஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே இதில் படாது. ரைட் ரைட் ரைட்,
சின்ன ஒரு பாத்திரம் மட்டும் தான் வீட்டில் நம்ம ஸ்டோரேஜ் பாத்திரம் மட்டும் தான் இல்லைங்களா. நம்ம இந்த பிளாஸ்டிக் டேங்கில் பார்த்தோம்னா ஓப்பன் டைப் கொடுப்பாங்க. ஆமாம், அது உடஞ்சி போயிடுது, ரொம்ப நாளைக்கு நிற்க மாட்டேது. அவங்க கல் ஏதாவது வச்சுக்கிறாங்க, ஏதாவது வச்சுக்கிறாங்க. அப்போ காற்றுல வந்துச்சுன்னா நிறைய பேர் கல் தான் வச்சிருப்பாங்க. காற்றுல பறந்துச்சா டஸ்ட், இந்த காக்கா இந்த மாதிரி போகிறது டஸ்ட் எல்லாமே டேங்கில் ஆகும். நமக்கு தெரியாது டேங்கில் என்ன உழுகுது என்னென்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதாக இருந்தால் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நெட்டில் நம்ம டைப் பண்ணி வைக்கிறது தான், நம்மளே கழுட்டினாலும் கழுண்டு வராது. அவங்க லூஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு எடுத்துங்க. நம்பர் அது போக நீங்கள் நேரில் வந்தாலும் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன், நேரில் வந்து பார்த்துக்குங்க. அது நீங்கள் வெளியூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேளுங்க, என்ன ப்ரைஸ் வருது, எப்படி அனுப்புவாங்க, எல்லாமே கான்டக்ட் பண்ணி கேளுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.